பஞ்சவர்ணம், உன்னை நான் கட்டிக்கிட்டதே எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும்னு இல்லை, என் மகனுக்கு ஒரு அம்மா வேணும்னு தான். பெத்தவ இருந்தா இப்படி தப்பா வளர்ப்பாளான்னு மத்தவங்க குறையா பேசிடாதபடி நீ தான் அவனை பக்குவமா வளர்க்கணும். தங்கமணி, எல்லா போட்டோவையும் ஒழுங்கா தொடச்சு வைப்பா. பூமணி, எதையும் போட்டோ உடைச்சிடாத. என்ன அப்பா வரத்துக்குள்ளயும் நாம எல்லா வேலையும் முடிச்சிடணும். ஏண்டா அவனை அடிச்ச? பாரு அம்மா,
உனக்கு தெய்வம். பூமணி, உனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, மாமா இருக்காங்க, அண்ணனுக்கு யார் இருக்கா? அண்ணன் பாவம், அதனால அண்ணன் சொல்றத கேட்கணும், அண்ணன் பேச்ச மதிக்கணும். என்ன சரியா? அண்ணனுக்கு நீதான் எல்லாம், புரிஞ்சுதா? என்ன பாக்குற? அது ஒண்ணு இல்ல, நான் குளிக்கணும், அந்த பொண்ணுங்க எல்லாம் குளிச்சிட்டாங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். ஆக பாக்குற, பாரு பாரு, கொடுத்து வச்சுவேன். போங்கடி. கல்யாண வயசு வந்துருச்சுன்னா ஒரு இளவட்ட பையன் தன் பெத்த தாய் தாப்புகிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்பான. எப்படி கேட்க முடியும்? வெக்கமா இருக்குமா இருக்குமில்ல? அதனால நாலு சாதிசனத்துக்கு முன்னாடி காலங்காதால வந்து ஒத்த கையில இந்த கல்ல தூக்கி போட்டான்னா அவனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னு அர்த்தம். உடனே அவனுக்கு தாய் தாப்பு பொண்ணு தேட ஆரம்பிச்சுவாங்க. ஐயோ, அப்படின்னு தெரிஞ்சு அந்த கல்ல தொட்டிருக்க மாட்டேன். மாமா, இது என்ன தூக்கி வீசிப்பியாக்கு? முடியாதுன்னு சொல்றாடே. அதெல்லாம் முடியும், எனக்கு ஒண்ணு இப்ப கல்யாணம் ஆச்சு. ஆமா, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ற. ஏன் கோப்ப மாதிரி போய் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் பத்தி எல்லாம் பேச எனக்கு ரொம்ப கோபம். எனக்கு வேணாம். என்ன பெரிய கோப்ப? 100 ரூபாய் பந்தியா? என்னால முடியும், வேணாம். நான் தூக்க முடியாதா? முடியும் சொல்றல. ஆம்பளை எல்லாம் வர்றீங்க? இந்த ஊர்ல பொம்பளைகளே கிடையாதா? எதுக்கு மாமா? பொழுது போக வேண்டாமா? உங்க எத்தனை நான் பேசிட்டு இருக்கிறது? குஷ்பு, ரோஜா, ரம்பா, நல்ல பேருகளே இந்த ஊர்ல கிடையாதா? உங்க பேர் மட்டும் என்ன? வீர என்னடானே? இது வினோத் கண்ணன் மாத்திட்டா போச்சு. அவனே மாப்பிள்ளை இந்த கல்ல தூக்க முடியாது. 100 ரூபாய் பந்தியம். மச்சான், என்னடா இருங்கடா, இருங்கடா, எங்க போச்சு இந்த புள்ள? கதவு வேற திறந்து போட்டிருக்கு. கோழி ஒரு பக்கம் மேய்து, கண்ணுக்குட்டி ஒரு பக்கம் ஓடுது. என்னாச்சு புள்ள? அது வந்து மச்ச
இளவட்டி கல்ல தூக்கிடுச்சா? ஆமா மாமா, நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் மாப்பிள, இந்த மாதிரி இளவட்டுக்கெல்லாம் தூக்குவானா? தூக்கணும்னா அதுக்கு அர்த்தமே வேற என்ன? உங்க வேலை பாட்டு போங்கறானே. அப்படியே கோப்பங்க போறார். என்ன சின்னவங்கள இளவட்ட கல்லாம் தூக்குறீங்களாங்க? அப்பவே நான் சொன்னேன்ல மாப்பிள, இளவட்ட கல்லாம் தூக்க வேணா, ஏன்னா அந்த கல்ல தூக்கணும் கோப்பனுக்கு பிடிக்காதுன்னு. அந்த காலத்துல கல்லையே தூக்காம கல்யாணம் பண்ண ஒரே ஆளும் கோப்பம் தான். டேய், நான் கல்ல தூக்கி கல்யாணம் பண்ணவில்லடா, காலை அடக்கி கல்யாணம் பண்ணுவேன். ஆமா, அப்ப காலைக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது ஒரே அமுக்கு அமுக்கிட்டீங்க. ஏமாச்சா போய் சொல்றீங்க? தங்கச்சி சேர்த்து போயிட்டு இப்படி புழுகிறீங்களே, நீங்க எங்க காலை இறங்குறீங்க? இப்ப எதுக்குடா பழைய கதை எல்லாம் பேசுற? சரி சரி சரி, அடக்குனீங்க அடக்குனீங்க. டேய், இளவட்ட கல்ல தூக்கணும் என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? என்ன அர்த்தம் நான் சொன்னேன்? இளவட்ட கல்ல தூக்குனா ஒரு வாலிப பைய பெத்த தகப்பன பார்த்து, ஏடா நாய, எனக்கு கல்யாணம் வயசு ஆயிருச்சு, இன்னும் ஏண்டா கல்யாணம் பண்ணாம இருக்குன்னு கேக்குறதா அர்த்தம்னு சொன்னேன். இவ்வளவு அர்த்தமும் சொன்னேன். என்ன அர்த்தம் வந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த கல்ல தூக்கிய தீர்வுங்கிறேன். அது என்னடா அது, எதுவும் செங்கோட பாக்க மாதிரி நிறுத்தி நிறுத்தி பேசுற சொல்ற? இல்ல வந்து என்ன என்ன வந்து நீ சொல்றது பார்த்தா நீ ஏதோ பேசாம குளிக்க போயிருந்த மாதிரியா? நான் வந்து அந்த கல்ல தூக்கிட உங்களுக்கு பந்தயம் கட்ட மாதிரி பேசிக்கினே. ஐயா, இவருதான் அந்த கல்ல தூக்கிடன் பந்தயம் கட்டினாரு. சரியில்ல மச்சான். ஏண்டா வயிறு இங்கயா இருக்குது, காலையில இங்க வலிக்குதுன்னு சொன்ன சொன்னா வயசு ஆயிடுச்சுல, மாறி மாறி வலிக்கும். கல்லு சமாச்சாரம் என்னன்னு கேளுங்க. வலிக்கும் பஞ்சாயத்தை நான் பேசிக்கிறேன், அவன் தான் மாமன் மச்சான், ஏலி கிண்டெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். உங்களுக்கு அறிவு எங்க போச்சு? வீட்டுல பெரியவங்க ஒருத்தர் இருக்கான்ல, அந்த நினைப்பு இருக்குல்ல, அவனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம். அத மனசுல வச்சுங்க, உள்ள போங்க போங்க உள்ள. பொட்டு, குடிக்கிறதுக்கு ஏதாவது மோர் கிடைக்குமாமா? எப்படி எப்படி ஒன்ன நினைச்சு இவ்வளவு பெரிய கல்ல தூக்கணுமா? நம்ம அத்தமா சரோசா இருக்கல்ல, அவள நினைச்சுதான் தூக்கின. போடி
பொண்ண துரத்தி துரத்தி குடிப்பேன். ஒரு கொட்டு மேளம் போல கொட்டி கொட்டி பொண்ண புரட்டி புரட்டி எடுப்பேன். கொட்ட பாத்து கண்ண வெட்டுற குட்ட பாத்து போல கத்துற ஒரு சில்லுக்கு ஒரு சில்லுக்கு ஒரு சில்லுக்கு ஒரு சில்லுக்கு கண்டபடி கோட்ட கச்சிறியே சாகசம் காத்திர தாமர பூங்கொடிய கொண்ட பாத்து கண்ண வெட்டுற குட்ட பாத்து போல கத்துற பொறுப்பு அது எப்படி மச்சான் வளையல் நேரா குத்திச்சா? அது நேரா குத்திச்சு குறுக்கால குத்திச்சு, அது ரொம்ப முக்கியமா? இல்ல மச்சான், மாப்பிள சிறு வயசு பையன், வளையல் அவன் கையில குத்துனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. வயசான உங்க கால எப்படி குத்திச்சீங்க? என்னைய கால கட்டு போட்டிருக்கீங்க? அது பிள்ளைங்களுக்கு ஒரு கல்யாண கட்டு போடலாம் நினைச்சேன், கடவுளா பார்த்து என் கால கட்டு போட்டாரு. ரொம்ப வலிக்கீங்களா ஐயா? காலையில இருந்து எத்தனை தடவை கேப்ப? முதலாளி குப்பிச்சுனா சும்மா கேப்பீங்களா? அவங்க அப்ராணி பைய ஏதோ கேக்குறான். யார் அப்ராணி? ஃபுல்லா ஆக்டிங் மச்சான், பயங்கரமா நடிகவன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க முதலாளி கால் அடிபட்டுச்சுன்னு சொல்லி சின்ன பசங்க பூரா முட்டை வாங்கி கொடுத்த நாயே. பாருங்க நடி, பாருங்க நடிப்பேன். ஐயா யாருக்கே கல்யாணம்? எல்லாருக்கும் தான்.
என்ன பொட்டு கையில வளையல் காணுமா? ஐயோ மாமா. என்ன மாப்ள, மச்சானுக்கு வேற கால குத்தி இருக்குது. நீ ஏதாவது வில்லங்கமா பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்ட, வேலையை படுறா. நீ ஓவரா நடிக்கிற, ரெண்டு பேத்துக்கு ஒன்னா வாயா கல்யாணம்? மண்டபம் பெருசா கிடைச்சா எல்லாத்துக்கும் கல்யாணம் தான். என்ன மச்சான் அண்ணதானமா? இல்ல எல்லாத்துக்கும் கல்யாணம், ஒரு 5000 பேருக்கு கல்யாணமா சொல்றீங்களே? எதுக்கு எடுத்தாலும் வில்லங்கமா பேசாதரா. இல்ல மச்சான், சின்ன மாப்பிளைக்கு வீட்லயே என் பொண்ணு இருக்கு, பெரிய மாப்பிளைக்கு இன்னும் பொண்ணே பாக்கல, அதுக்குள்ள கல்யாணம் பண்றது அட்வான்ஸ் கொடுக்குறீங்களே? அவரு வேற படிச்சவரு. படிப்பு என்னடா பெரிய படிப்பு? ஆயிருந்தா இருந்தாலும் அவனுக்கு அவங்க ஆத்தா வகையில தான் பொண்ணு எடுக்கணும், அதுதான் முறை, அதுதான் கௌரவம். எவ இருக்காங்க அந்த ஊழ முக்கியா, இல்ல டங்கு 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 இடுப்பாட்டிட்டு நடப்பாள அந்த கருப்பாயா? நான் ஒத்துக்க மாட்டேன். எங்க அண்ணருக்கு அழகுக்கு அவர் கால் தூசி கூட பெறமாட்டாளுங்க. ஏய், மூக்கு ஒழிட்டு இருந்தெல்லாம் சின்ன வயசுலடா, இப்ப அழகா இருப்பாடா, பருவத்துல பன்னிக்குட்டி கூட அழகா இருக்கும். அதானே பாக்க லட்சணமா இருக்கணுமா? குடும்ப பொண்ணுக்கு புத்தியும் பொறுப்பும் வேணும், அது அவளுக்கு இருக்கும். அப்ப மூக்கொழுதுனா பரவாயில்ல. நீ ஏதாவது இல்ல, எப்படி டீட்டெயில் என்னன்னு கேட்டா நீ என்னடா சொல்ற? ஜாடா போட்டா ஒரு பக்கமா போற, அதான இங்கேயும் ஜாடா போற, அங்கேயும் ஜாடா போற, அடிச்சு. பின்னா மச்சான், நீங்க என்ன அர்த்தமெல்லாம் பேசுறீங்க? மாப்பிள்ள பட்டணத்துல படிக்கிறாரு, அங்க அவருக்கு என்னமோ ஏதோ அது தெரியும். நீங்க வாட் கல்யாணம் மாமா? என்ன என்னமோ ஏதோன்னு என்ன மாப்பிள்ள? நீங்க பட்டிக்காரில் இருக்கிறீங்க, கை நாட்டு, நீங்களே கைய பிடிக்கிறீங்க, வளையல் உடைக்கிறீங்க. இல்ல இல்ல, நிலைமைகள் அப்படி போயிட்டு இருக்கும் போது மாப்பிள்ள அங்க பட்டணத்துல இருக்கிறாரு, அங்க பஸ்ல ஒன்னா போக, ரயில் ஒன்னா போக, ஒட்ட ஒரச லவ் கிவ் பண்ணலாம்ல? வேண்டாம் மாமா, நல்லா இருக்காது. எங்க அண்ணனை வெட்டி போட்டா கூட ஒரு தப்பு பண்ணாது. ஏப்பா லவ் பண்றது தப்பா? ஏன் மச்சான் லவ் பண்றது தப்பா? என்ன லவ் பண்றது தப்பு? இல்லைங்க இல்லையா, நம்மள யாரும் பண்ணலீங்க. எப்பறா பண்ணுவாங்க? லவ்ங்கிறது மனுஷங்க, மனுஷங்கள பண்றது. போய் மஞ்சி பாரு. ரயில பார்த்தது இல்ல, ரயில பார்த்தே தீர்வுன்னு அடம்பிடிச்சு போன இந்த ஆளை காணுமே. ஏடா என்னை பார்த்தா உங்களுக்கு கிண்டல போச்சாடா? கொஞ்சம் ஏமாந்தா அறுத்து உப்பு வச்சு ரூபாய்க்கு 4 வித்து போடுவாங்க போல் இருக்கா? என்ன மாமா? என்ன மாப்பிள, நாம தான் ரயில போனது. ஆமா, சரி நிக்கிற ரயிலையாவது பாக்கலாமேன்னு உட்காந்து வேடிக்கு பாட்டுருந்தேன். ரயிலுக்கு பைப்ல தண்ணி பிடிச்சானுங்க. எதுக்கப்பா இத்தனை தண்ணி பிடிக்கிறேன்னு கேட்டா, ரயில் தண்ணியா தானே ஓடுதுங்கிறானே. எதுக்கு சிரிச்சுப்போ? ரயில் எப்படி மாமா தண்ணியில போகும்? தண்டவாளத்துல தான் போகும். நீ இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா ரயில் தண்டவாளத்து மேல ஓடாது, உன் மேல ஓடும். போடா மாமா. நானும் கூட வரேன் மாமா. என்னை கொலகாரனாக்காம நீ போக மாட்டேடா. மரியாதையா போயிரு, இல்லைன்னா இந்த அருவாள் எடுத்து வெட்டி நீயே செத்துக்கோ. ஏமாமா, நீங்க எடுத்து வெட்ட மாட்டீங்களோ? ஏமாப்பிள, நம்ம ரேஞ்சுக்கு இவன் எல்லாம் வெட்டணும்னு ஈக்குவல் ஆயிருவான்ல. பாத்து, அவன் எடுத்து உங்களை வெட்டி உங்களுக்கு ஈக்குவல் ஆயிருப்பான். போடா போங்க சார். என்ன மாப்பிள சாப்பிடுற? கல்ல எனக்கு முடியாது. ரெண்டு கண்ணன் தெரியாத பிச்சைக்காரன் ஐயா. ஐயா சாப்பிட்டு 3 ஆயிடுச்சு ஐயா. அது என்னது, எல்லா பிச்சைக்காரும் 3 டைம் வச்சிருக்கீங்க? 3 தானே பாடி தாங்கும், அதனால அது ஒரு லிமிட்டா வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். குடுமாப்ல குடுமாப்ல இல்ல, நான் புடிங்குவேன். இந்த வண்டி எங்க பார்த்த மாதிரி இருக்குல்ல? நான் இன்னைக்கு ஊர்ல இருந்து வரது தெரியும். வண்டியை விட்டுட்டு எங்க போனா இவன்? எங்க போனே? எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? சரி சரி, வண்டிய போட்டு. இந்த ஒரு வண்டியை போய் கேளு மாமா. யோ, இவ்வளவு நேரம் வெயில தானே வண்டி காஞ்சிருந்தது? அப்பெல்லாம் விசாரிக்காம வாட்ட சாட்டம் ஒரு பொண்ணு போனோம்னு விசாரிக்க சொல்றிய? இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா போட்டு டின்ன கட்டிடுவா. எனக்கு இல்ல மாமா. பின்ன எனக்கா? இந்த வயசுல எனக்கு எதுக்குப்பா கல்யாணம்? ஐயோ, அண்ணனுக்கு மாமா, போய் கேளு மாமா. பரிசுக்கு பறிக்கிறவனுக்கு எதுக்குடா கல்யாணம்? ஏனமுனே ஏனு டைம் என்னாச்சு? 10 ஆச்சு. ஏனமுனே 12 ரயில்ல வந்து இறங்கிட்டு 10 போலீங்களா? இட் இஸ் எஜுகேஷன். போதுமா? ஏனமுனே இந்த டவுசர் துணி எங்க வாங்கினீங்க? எதுக்கு? இல்லைங்க, நல்லா இருக்குங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு ஒன்று வாங்கி மாட்டி விடலான்னு.
ஐயோ அவனே உங்களை எங்கேயோ பார்த்திருக்கிற கண்ணுக்குள்ளேயே இருக்குது, ஆனா ஊர் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. எந்த ஊர் நீங்க? ரொம்ப அவசியமா? ஐயே எனக்கு ஒண்ணு அவசியம் இல்லைங்க, சில பேர் அதுக்குன்னு அலையிறானுங்க, அதுக்காக கேட்டேன். இஷ்டம் இருந்தா சொல்லுங்க, இல்ல பரவாயில்ல. அம்மா பேட்டை ப்ராப்பர் அம்மா பேட்டீங்க. அடி சத்தம் போய போயா கடவுள் நியூசன்ஸ். மாமா மாமா எந்த ஊரா? அவ அம்மா பேட்டைன்னு அஞ்சாறு டிஸ்ட்ரிக்ட் அந்த பக்கம் ஊர் சொல்றாடா. புழுகிறாடா, வா வேற பொண்ணு பாக்கல வா. மாமா அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போலாம். ஏ பொண்ணு பின்னாடி போன அசிங்கம் இல்லையா? ஐயே வண்டி பின்னாடி போலாம். இதுக்கு தாப்பா வயசுக்கு தகுந்த சினேதை வச்சுக்கணுங்கிறது. மாமா நீ வர போறியா இல்லையா? நான் போறேன். நான் வரல. அட வா மாமா. பாடி மாப்ள சிறு வயசுல உங்க ஒத்த பின்னாடி கூட நான் போனதில்லப்பா. இந்த வயசுல பொண்ணு பின்னாடி போக சொல்றது எனக்கு ரொம்ப வெக்கமாகுதுப்பா. அம்மா போகமா சீக்கிரம். அதுக்கு அவளுக்கு என்ன காரா கீரமாத்தி வந்துருக்கு எடுத்துட்டு. மாப்ள கவுந்துருச்சா? சேத்தில் ஒரு சிந்தாமரை. நீ முறைக்கிறது என் வீடு பக்கத்துல இருக்கு. சரி கேளுங்க. சாரி. யா சரி போலாம் வாங்க வாங்க. நான் எப்படி இப்படியே வர்றது? டிரெஸ் எல்லாம் அழுக்கு அடிச்சு ஒரே சரி சரி இங்க வாய்க்கால் தண்ணி இருக்கு, கழுவிட்டே போயிடலாம். வாங்க வாங்க கிட்ட. மாப்ள சோப் வேணுமா? மாமா சும்மா மாமா. என்னடா இது ஒரு கிளவி விழுந்தா கிட்ட போக? நீ நீ பேச போ. பண்ணுங்கடா பண்ணுங்க. முதுகு இங்க சுத்து வாங்க. இங்க இங்க நல்லா கழுவுங்க. கழுவுன போது வாங்கடா. எப்படி மாமா? எங்க பார்த்தா வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கீங்க. உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு பிளஸர் வாங்கிக்க கூடாதா? எங்க வாங்குறது? இப்படியே பெட்ரோல் விலை ஏறிட்டு இருந்தா அப்புறம் எல்லாரும் கட்ட வேண்டியதா. இந்தாங்க தொடச்சுக்கோங்க. என்னம்மா வேற வாசமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேத்துல கிடந்த அதை விட மோசமா போச்சு. நீங்க ஏறுங்க ஏறுங்களே. வேணாம் இது விவசாயி வேற என்ன தடிக்கு. நீ ஏறிக்க மாமா. நீங்க ஏறுங்க. இது உடஞ்சிருச்சு என்ன பண்றது? எஸ் மாப்ள இது குத்துது என்ன பண்றது? ஐயோ மாமா ஏனவனே இனிமேல் இது பாடாதா? பெரிய பண்ணி. ஆமா நான் பெரிய பண்ணி அவன் சின்ன பண்ணி. நீ வேலை பண்ணியா மாப்ள? அதே நித்துங்க நித்துங்க. ஓ ஓ இதான் என் வீடு. வாங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க. லட்சுமி லட்சுமி வண்டி சத்தம் கேக்குது. விஜய் வந்தாச்சு. பொண்ணு பேர் விஜய். இடம் வாங்க மாமா. அச்சானி நீ தாண்டா கலந்து. அச்சானியா? இல்ல நீங்கள அச்சனை எவடன்னு பாருங்க. அப்பா இத வந்துட்டோமா? அப்பா ஐயோ என்னாச்சுமா? ஓமே அச்சாணி போடாம வண்டியை கொண்டு வந்து கவுத்துருச்சுப்பா. நான் சேத்துல விழுந்துட்டேன். அப்புறம் இவங்கதான் என்னை காப்பாத்தினாங்க. வாங்க வாங்க. இல்லைங்க நாங்க போயிட்டு வரோம்.
மாமா காப்பாத்திட்டு அவர் போக வேண்டியதான். உள்ள வாங்க தம்பி. வாங்க உள்ள வாங்க. வணக்கம் வணக்கம் தம்பி. பெரிய வீடுவா? ஐயோ மாமா மேல உட்காரு. அட என்னங்க கீழே உட்காந்துட்டு மேல உட்காருங்க. என்ன கேட்க மாட்டாங்க? நாங்க ரொம்ப சாதாரணமான ஏழை குடும்பங்க, மேல எல்லாம் உட்காந்து பழக்கம் இல்லைங்க. ஆமா தம்பி யாரு? நான் ஆம்லாம்பட்டு முத்துராமலிங்கத்தோட பையங்க. அட அந்த குடும்பத்தையா சாதாரண குடும்பம்னு சொன்னீங்க? எப்பேற்பட்ட குடும்பம் அந்த ஐயாவ? இந்த 18 பட்டு கிராமத்துல தெரியாதவங்களே கிடையாது. ஆமா இந்த பெருசு யாரு? என்னது பெருசா? ஏங்க பெருசு நீங்களே. என்னை பெருசுனா என் நிலைமை என்ன ஆகுறது? எனக்கு சிறு வயசு தானுங்க, 43 இயர்ஸ். மாப்பிள்ளைக்கு தாய் மாமன் முறையாது. அதுங்க சந்தையில ஒரு கிளவி என்னை பார்த்துட்டு மாப்பிள்ளை விட நான் பர்சனாலிட்டி சொல்லி போட்டாங்க. அதுல இருந்து சட்டை இறக்க வச்சு தச்சிடாருங்க. கை மடிச்சுட்டா சிறு வயசுல தெரியும். அப்படி ஒண்ணு தெரியலையே. தெரியலீங்களா? இல்லையே. அப்ப நாங்க போயிட்டு வரோம். அட இருங்க, அவருக்கு ரெண்டு பையங்க இல்ல. ஆமாங்க, இவரு சின்னவருங்க, அக்ரிகல்ச்சர் அதாவது மாடல மேய்க்கிறதுங்க. பெரியவர் வந்து படிப்புங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோம். இருங்க மாமா, பொண்ணு பாத்துட்டு போயிடலாம். எப்ப வேலையா? அட போப்பா. லக்ஷ்மி, இவர் ஆம்லாம்பட்டார் மக, இவர் அவருடைய தாய் மாமன். வணக்கங்க. சாப்பிட்டு போலாமே. ஐயோ நீங்க வெள்ளிக்கிழமைங்க, நாங்க வெளியார் வீட்டுல கை நினைக்க மாட்டோம். நாங்க போயிட்டு வரோம். மாமா அவங்க பொண்ணு வரட்ட சொல்லிட்டு போயிடலாம். விஜயா அவங்க புறப்பட்டாங்கம்மா, கொஞ்சம் வந்துட்டு போறியா? விஜயமா நாங்க போயிட்டு வரோம்மா. மாமா அவங்க வரட்டும் வரட்டும். வெயில்ல அவங்க மாடு வர காஞ்சிட்டு இருக்குது. அதையெல்லாம் அவங்க பாத்துவாங்க. ஊமையம் பாத்துப்போம். சரி சரிங்க. என்னமா வீரசிங்க? என்னமாமா உங்க அக்கா பொண்ணு பட்டணத்துல படிச்சுட்டு பேண்ட் சட்டையோட சினிமா நடி மாதிரி வந்திருக்கா? நீ என்ன மாட்ட ஓட்டிட்டு போற? பொண்ணு கொடுப்பாங்களா? பேசாம ஏன் பொண்ணு கட்டிய? மாமா அவன் என்னதான் பட்டணத்துல போய் படிச்சாலும் நான் கட்ட வேண்டிய முறைப்படு தானே. எங்க போயிட போற? பாத்துக்கிடுவோம். சரி வரேன். மாமா என்ன மாமா இது? நீ பாட்டு மூக்க பிடிச்சிட்டு காலை கழுவிட்டு இருக்க. அங்க நரோட்டுல வண்டி நிக்குதுல, நீ பாட்டு சகவாசம் உட்காந்துட்டு இருக்க. ஆமா நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கும்ல. கைகால் மட்டும் இல்ல, நியாயமா மூஞ்சியே கழுவணும். தண்ணி நாத்தம் தாங்க முடியல, கைகால் கழுவல. நான் கழுவல, இல்ல எருமாடா தான் குளிக்கும். அப்ப என்ன எருமைங்கிறியா? நான் அப்படி சொல்ல. வந்து உட்கார எருமை. நீதான் எருமை. இப்ப என்னங்கிற உனக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு? ஆமா பொண்ணுக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. வேணாம் இப்ப ஊருக்கு போகணும்னு கொப்பங்கட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்படுது. என்ன மாப்பிள அர்த்தமா பேசிட்டு? அந்த பொண்ணை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வேற என்ன மாமா தெரியும்? ஐயோ ஒப்ப ஒரு பயங்கரமான ஆளப்பா. அவன் ஊர் பஞ்சாயத்துல பேசுற மாதிரியே திண்ணையில உட்காந்து நை நைன்னு பேசிட்டு இருப்பான். சுப்ரீம் கோர்ட் லாயர் மாதிரி அந்த பொண்ணு பத்தி டீடைல் எல்லாம் கேட்பான். ஒண்ணும் தெரியாம நீ திருத்தன்னு முடிச்சு நிப்ப. உன் வயசுக்கு நிக்கலாம், என் வயசுக்கு நான் திருத்தன்னு முடிச்சு நிக்க முடியுமா? சரி இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன். போய் நாலு பேர் கேட்டு அந்த பொண்ணை பத்தி விசாரிப்பா. எப்படிமாமா விசாரிக்கிறது? ஏன் விசாரிக்க முடியாது? அந்த நாள் கொஞ்சம் தீப்பிட்டு கொடுங்க, ஆரம்பிக்க வேண்டியதுதான். கொடுத்தாங்கன்னா பத்த வச்சிட வேண்டியதுதான். இது எப்படி இருக்கு? சூப்பர். இதோ அங்க ஒரு மாக்கா மாடு கழுவிட்டு இருக்கேன், அவங்கிட்ட போய் வத்தி பிடிக்க. மாடு கழுவிட்டு இருக்கிறேன் தம்பி வணக்கங்க. நான் உள்ளூருங்களா? இல்லை நாங்கள் பக்கத்து ஊருங்க. இந்த ஊருக்கு ஒரு பொண்ணு பார்க்குற விஷயமா வந்தோம். எங்கள் அண்ணனத்தை பொண்ணு பார்த்துருக்கோம். என் மைனாமே சீரையனுங்க. நம்ம ஊர்லேயே நானும் எனக்கு எஜுகேஷனு. எல்லாரும் என்னை ஷார்ட்டாக வீரான்னு கூடுவாங்க. வாங்க போகலாம். ஏன் போகிறேன்? தம்பி எப்பமா அப்படி தானுங்க, கொஞ்சம் எஜுகேஷன் கிடையாது, கைநாட்டு. பொண்ணு பார்த்துமுங்க, தம்பிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பார்த்தா படித்து பிள்ளையா இருக்குதுங்க, ரொம்ப லட்சணமாக இருக்குது. பேர் கூட ஏதோ விஜயான்னு சொன்னாங்க. எனக்கு தானுங்க அந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் வில்லங்கமான பொண்ணாகவே தெரியுது. ஆமா இல்லைங்க, அதாவது உள்ளூர் பொண்ணை பத்தி தப்பா பேசினா யாருக்குமே கோபம் வர்றது சகஜம் தானுங்க.
என்னங்கன்னா இந்த பொண்ணு விஜயா எந்த மனுஷனையும் மதிச்சு பேசுறது கிடையாதுங்க. வாய திறந்த இங்கிலீஷ் மதிச்சு கேட்கறதும் கிடையாதுங்க. காதல ரேடியோ மாட்டிட்டு அதுவா நியூஸ் கேட்டுருதுங்க. அப்படி என்னதான் கேட்க முடியல. மாமா இருவாப்ல இப்போ நம்ம ஊருக்கு அம்மா கரையிலேயே காதல் டுவெட் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது காலேஜில் படிக்கிற புள்ள காதல் கீதல் பண்ணிருக்கோம்னு எனக்கு மாப்பிள்ளைக்கு என்னங்கன்னா காதல் கீதல் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அது முன்ன பண்ணிருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறாருங்க. ஆனா இந்த டாக்டர் ஆஸ்பத்திரி போயிருந்தா வில்லங்க மாச்சேன்னு யோசிக்கிறாருங்க. இப்ப வந்து நீங்க மாடுகளை விட்டுக்கிறத பார்க்கும்போது இந்த ஊர்லயே நீங்க தான் வேலை வெட்டி இல்லாத ஆளா இருப்பீங்கிற நம்ம அபிப்பிராயம். அதனால எல்லா விவரம் உங்களுக்கு தான் வந்து சேர்ந்துருங்க. அது என்ன விவரம் டீட்டெயில சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன செலவு கொடுத்துலாங்க, அது 10 நூறு ஆனாலும் பரவாயில்ல. பணம் ஒன்று பாதிட்டு வரேன் பாரு. பொண்ணுக்கு அதே நிமிஷத்துல அறுத்து உன் மூஞ்சில அடிச்சிடுவேன் விஜயா. படிக்காத ஊர சுத்திர பொறுக்கிக்கு நினைப்ப பாரு. என்னத்த படிச்சு கிழிச்சாலும் போடி. டேய் இப்படி பொறுக்கி தடவ பேச மூஞ்சி கிஞ்சல பேத்துறேன். வீட்டு விட்டு வெளிய போற நாயே. பேசுவையா மவள பட்டணத்துக்கு இப்படி அனுப்பல இல்ல அப்படிதான் பேசுவ. டேய் மரியாதையா பேசல செருப்பு பிஞ்சிரு. டேய் பாப்பண்டே டேய் டேய் நேத்து எங்கடா போயிருந்தீங்க? என் தலை சாஞ்சதுக்கு அப்புறமா தாண்டா இந்த வீட்டுக்கு நீங்க பெரிய மனுஷனுங்க. தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது. நான் தான் அவன் தாய்மாம வழியில பொண்ணு இருக்குன்னு சொன்னல. டேய் எல்லாத்தையும் நீ விளையாட்டாவே பண்ணிட்டு இருக்கிற. கடைசியில உன் வாழ்க்கையே விளையாட்டா போகுது. நாங்க எந்த தப்பும் பண்ணலப்பா. அடிச்சு பல்லெல்லாம் பேசுறோம் படவா. அங்க ஊரே ரெண்டு பெட்டு கிடக்குது. தப்பே பண்ணலையா? தப்பு நாட்டுக்குட்டம் போட்டிருக்காங்கடா. வாழ்க்கையில முதல் தடவை உங்க அப்ப பஞ்சாயத்துல கை கட்டி நிக்க போறான்டா. இத வந்துட்டயா? பதினெட்டு ஊர்க்காரன் சேர்ந்து கண்ட மீதிக்கு கேள்வி கேட்க போறான். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அண்ணனுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஐயா உங்க மக ஊர் விட்டு ஊர் வந்து முன்ன பொண்ணு அறிமுகம் இல்லாத ஒரு பெண்ணோட குடும்பத்துல அந்த பொண்ணை பத்தி தாறுமாறா அந்த பெண்ணோட தாய்மாமட்டியே பேசிருக்கான் ஐயா. இதனால அந்த குடும்பத்துல பெரிய குழப்பமே ஏற்பட்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வெட்டுப்பலி குத்துப்பலி ஆயிருக்கீங்க. அந்த குடும்பத்தோட கௌரவமே பாதிக்கப்பட்டு அந்த பெண்ணோட வாழ்க்கைய பெரிய பிரச்சனையா இருக்கியா?
என் பையன் பண்ணது தப்பு தாங்க. அவர் தான் செஞ்சது தப்பு ஒத்துக்கிட்டாருல, அப்புறம் என்ன பஞ்சாயத்து? சரிதான் போயா, இந்த மெடலுக்கு ஒண்ணு குறைச்சல் இருக்காது. பஞ்சாயத்து கிளிக்கிறாங்களாம் பஞ்சாயத்து. போதும் ஐயா உங்க பஞ்சாயத்து. ஐயா நிலுங்கயா போகிறீங்க, போதும் ஒண்ணு பண்ணுங்க. போற வழியில வீட்டு இரவுக்கு வந்துட்டு போங்க ஐயா. ஐயா நானும் பிள்ளைங்களை பெற்றவன் தான். ஒரு அப்புங்கிற முறையில நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, என் பையனால உங்க பொண்ணு அசிங்கப்பட்டு போச்சு. படிச்ச பொண்ணு, அதோட வாழ்க்கை பாழாயிடுமேன்னு நீங்க பயப்பட வேணாம். எனக்கும் எம்ஏ படிச்ச பையன் இருக்கிறான். நான் யாரு, எப்பேற்பட்ட குடும்பம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க வீட்டு பொண்ண என் வீட்டு மருமகளா ஏத்துக்க நான் விரும்புறேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு சம்மதம்னா சொல்லி அனுப்புங்க, அப்புறம் உங்க இஷ்டம். வீட்டில் எவ்வளவு நகை இருக்கு? ஓ மகளுக்கு வர்ற ஆணை அஞ்சாம் தேதி கல்யாணம். மாப்பிள முத்துராமலிங்கத்தோட மூத்த பையன், கௌரவமான குடும்பம், எந்த குறையும் இல்லாத படிச்ச பையன். அவனை கட்டிக்க நம்ம விஜயா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். படிச்ச பொண்ணு, அவளை ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? அவளை கேட்டாட்டி வெட்டோம், அவளை கேட்டா படிக்க வச்சோம், அவளை கேட்டாட்டி நகை நட்டு வாங்கி போட்டு வளர்த்தோம். இல்லங்க, அவளை கேட்காம படிக்க வைக்கலாம், கேட்காம நகை நட்டு வாங்கி கொடுக்கலாம். தாலி ஏறி இறங்குறதாங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை. அவளுக்கு தெரியாம ஏறவும் கூடாது இறங்கவும் கூடாதுங்க. இந்த கல்யாணம் என் மான பிரச்சனை. நான் உயிரோட இருக்கணுமா வேண்டாமாங்கிறத ஆத்தாளும் மகளும் கலந்து பேசி முடிவு சொல்லுங்க. படிச்ச பையன்தானா? நீ பயப்படாதம்மா, என் கழுத்துல தாலி ஏறினாதான் உன் கழுத்துல தாலி தங்கும்னா. மாப்பிள்ள குருடனா இருந்தாலும் பரவாயில்லம்மா, இந்த கல்யாணம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும்மா. தம்பி பூமணியின் பேரு கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பான், எங்கன்னு பார்த்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். பூமணியா? அந்த பக்கம் இருப்பான் பாருங்களேன். அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். அட பாவி, ஐயோ ஊருக்குள்ள வந்தாங்கன்னு ஏன் அவங்க மல்ல கட்டி நிக்கிற? இவன் எனக்கு ராங் ரோட் சொல்றான். யார் அவனா? அவன் தப்பான வழி காட்ட மாட்டான்டா. உனக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கேன், அது தப்பான வழியா? வாசம் போகாத வெட்டி வேறு சாந்து போட்டு
சுத்தும் பல்லாக்கு பரிசம் போட்டாச்சு பங்கு நிட்டு அண்ணாச்சி சந்தோஷமா நீ கொண்டாடு சம்சாரமா தத்தோம் தக தரிகிட தக தத்தோம் தக தரிகிட தக தரிகிட தக தரிகிட தக தோம் பாட்டுக்கு பாடின ஜதி இல்லப்பா பாதி விட்டி இல்ல மொழியை சொன்னவ மூக்கு இருக்கிற உச்சத்தையும் சொல்லணும்லப்பா எடுத்து விட்டுட்டா மாப்பிள்ள மாப்பிள்ள அப்பத்து விட்டுட்டா மாப்பிள்ள மாப்பிள்ள பாசம் இருக்கும் ஒரு சந்தன பத்தி அழகு ரதியா உன் அண்ணிய பத்தி சொல்லி போடுறக்க கட்டி கற்பனை இல்ல அண்ணன் பறக்க எடுத்து விட்டுட்டா மாப்பிள்ள மாப்பிள்ள அப்பத்து விட்டுட்டா மாப்பிள்ள மாப்பிள்ள அடிச்சு பாரு வெப்பில வெப்பில அடிச்சு காட்டு பாட்டுல பாட்டுல ஜாடையில வாசா அஞ்சலி தேவி ஆமா சடையோட வாசா சரோஜ தேவியில சொல்லி ஒன்னு சீக்கிரமா கவத்து மாறல பின்னல் தான் பின்னல் தொங்கும் பொன்ன வளர்ச்சி பின்னிக் கொள்ளும் மின்னல் தான் கண்ணில் மின்னும் மின்னி முழங்கி சந்தம் சொல்லும் தாளம் பட்டோடு தாவும் தேன் கூடு ராகம் கொண்டாடும் ஆடி முத்து பூவும் கொட்டோடு பொங்கும் பாலேடு பூமி காணாத வைரக் கொத்து அண்ணே என் பாட்டுக்குள்ளே அந்த அண்ணி தாசிக்கவில்லை தத்தோம் தக தரிகிட தக தத்தோம் தக தரிகிட தக தரிகிட தக தரிகிட தக தோம் பொண்ணு அழகா தான் இருக்கேன் ஆனா தம்பி சொன்ன ரேஞ்சு கிடையாது ஹைட்டு கொஞ்சம் கம்மி திங்க் பண்ணிக்கமாப்ள எடுத்து விட்டுட்டா மாப்பிள்ள மாப்பிள்ள அவத்து விட்டுட்டா மாப்பிள்ள மாப்பிள்ள பாசம் இருக்கும் ஒரு சந்தன பத்தி அழகு ரதியா அண்ணிய பத்தி சொல்லி போடு ரக்க கட்டி கற்பனை இல்ல அண்ணன் பறக்க எடுத்து விட்டுட்டா மாப்பிள்ள மாப்பிள்ள அவத்து விட்டுட்டா மாப்பிள்ள மாப்பிள்ள அடிச்சு பாரு வெப்பில வெப்பில அடிச்சு காட்டு பாட்டுல பாட்டுல இந்த வருஷத்தோட படிப்பு முடியுதுன்னு சொன்னாங்க இன்னும் படிக்கணுமா ஓ வக்காலத்தா சரி ஆமா நீங்க எதுக்கு தந்தி அடிச்சு கூப்பிட்டீங்கன்னு சொன்னீங்களா இன்னும் சொல்லப்பா உங்களுக்கு பொண்ணு பார்த்திருக்கிறாரு எனக்கு என்ன இப்ப கல்யாணத்துக்கு அவசரம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு அவசரம் இல்ல இங்க ரொம்ப இருக்கு கல்யாணம் நடக்கணுமே கடந்து துடிக்கிறாங்க இளையவரே இளவட்டக்கல்ல தூக்கிட்டு ரோடு ரோடா திரியறாரு மூத்தவர் நீங்க இருக்கும்போது இளையவருக்கு எப்படி கல்யாணத்தை முடிக்கிறது இவங்களே முந்திக்கிட்டு போய் உங்களுக்கு பொண்ணு பார்த்திருக்கிறாங்க வர்ற ஆவணி பார்த்தா அஞ்சு நல்ல நாள் கல்யாணத்தை முடிவு பண்ணியாச்சு வாழ வேண்டியவனா என்ன என்ன கேட்காம எப்படி முடிவு பண்ணலாம் கேக்குற கேள்வி நியாயம்தான் இவங்களா பெரிய மனுஷாலா நினைச்சுக்கிட்டு பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டு பொண்ணையும் அவங்க குடும்பத்தையும் கேவலப்படுத்திட்டாங்க 18 பட்டி மொத்தமா சேர்ந்து பஞ்சாயத்து வச்சுட்டான் என்ன என் புள்ள நான் கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டான்ற தைரியத்துல அந்த பொண்ணுதான் என் வீட்டு மருமகன் முடிவு பண்ணிட்டேன் எல்லாம் நம்ம குடும்ப கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாற்றுறதுக்காக தான் நான் செஞ்சது தப்பா சொல்லு நீ பொண்ணு பார்த்து உனக்கு பிடிச்சிருந்தா நியாயமா நீதாண்டா கட்டிக்கணும் அப்பா நீங்க எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் வேண்டாம் பாத்தியாடா சின்னவன என் பிள்ளைய ரத்தம் நிரூபிச்சுட்டா பொண்ணு வெளிச்சா பொண்ணு தாண்டா விளையும் புல்லு கட்ட விளையும் தெரியுமே நீ ஒரு தடவை போய் பொண்ணு பார்த்து வந்துரு ஆமாண்ணே போய் பார்த்துட்டு வாயா எப்படி எங்க அண்ணன் கல்யாணம் சமாச்சிட்டாரு பாத்தியா ஐயோ போதும் அவர் கட்டிக்க போற பொண்ணு அவர்தான் பாக்கணும் நல்ல வேலை ஒத்துக்கிட்டாரு எப்பவுமே வெத்திலியோட சுண்ணாம்பு சேர்த்தாதான் செவக்கும் வெறும் சுண்ணாம்பு போட்டா வெந்துதான் போகும் அப்படி என்ன அவ பெரிய ரதியோ
அவங்க ரதிதா, அவங்க அழகுக்கு முன்னாடி நீ அசிங்கம் போடு. வணக்கம்மா. யாரு தெரியல மகனா? ஆமா. அம்மாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கியே. ஆமா, அப்பனும் மகனும் சேர்ந்து யாரோ ஒரு தட்டு கட்ட சிரிக்கு எல்லாம் நிச்சயம் பண்ணிருக்காங்களா? அதுக்குதான் ஒரு பெத்த தாய் வேணுங்கிறது. சரி சரி, என்ன பண்றது? விதியை யாரால மாத்த முடியும்? செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் தேவை. உங்க ஆத்தா செத்த பிறகு இந்த வீட்டு வரவு செலவெல்லாம் உங்க அத்தை பொண்ணு போட்டுதான் பாத்துக்குது. எப்படி போட்டு இங்க வா மாப்புள்ள. பெரியவர் டவுனுக்கு போறாராம், 1000 ரூபாய் செலவுக்கு வேணுமா? கொடு. 1000 ரூபாயா? என்கிட்ட 400 ரூபாய் தான் இருக்கு. அதுல களை எடுக்கிறவங்களுக்கு 300 ரூபாய் கொடுக்கணும். இவருக்கு போய் குடும்பம் கட்டு திட்டமா இருக்கு. இந்தாங்க. என்ன பிச்சை போடுறியா? இந்த வீட்டுல எனக்கு ஒரு சரிபாதி பங்கு இருக்கு. என் தம்பியை கட்டிக்கிட்டா நீ இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. அது வரைக்கும் வேலைக்காரி தான். ரொம்ப ஆடுன நிரந்தர வேலைக்காரி ஆக்கிடுவேன். அவ்வளவுதான் சொல்றேன். கட்டிலுக்கடையில பிராண்டி பாட்டில பார்த்தேன், அத வாங்கத்தான் பணம் கேக்குறீங்களோன்னு அப்படி சொன்னேன். தப்புதான், இதுல 1000 ரூபாய் இருக்கு, எடுத்துக்கங்க. என்னாச்சு போல உனக்கு? அதுல என்ன சந்தேகம்? எனக்கு பயமா இருக்கு மச்சா. கனவு தினம் கண்டியா? இத பாரு, எப்படி என்ன விட்டு உன்னால இருக்க முடியாதோ அதே மாதிரி தான் உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது. போதுமா, போய் சாமி கும்பிட்டு படு. போன்னு சொல்றல. அண்ணே, 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 என்னாச்சு? ரொம்ப நேரமா கதவு தட்டம் திறக்க மாட்டேன். அண்ணே பெரிய தொடங்க. அண்ணே, அண்ணே, என்னங்கப்பா? இல்லையா, கதவு தட்டுற திறக்க மாட்டேன். இது இவ்வளவு நேரம் கதவு தட்டுறான், ஏன் திறக்கல? ஓ, தூங்கிட்டேன். ஆஹா, ஆமா, கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்க நீ வரல? வாணே. டிரஸ் எடுக்க நான் எதுக்கு? இல்லையா, கல்யாண மாப்பிள்ளை நீதான், உனக்கு ஜவுளி எடுக்க நீ வர வேணா? இல்ல, பொண்ணு எப்படி இருப்பா? அவ கருப்பா செவப்பான்னு? நல்ல செவப்புன்னு தம்பி பாத்திருக்கானே. அவன் டிரெஸ் எடுத்தா பொருத்தமா இருக்கும். அதோட டிரெஸ் எடுக்க நானும் டவுனுக்கு வந்தா அனாவசிய செலவுன்னு பார்த்தேன். அவ்வளவுதானே, வேற ஒண்ணு இல்லையா? சரி, நீ போய் படுத்துக்கப்பா. டேய், போய் வண்டி கட்ட. நீ போ, நீ நிம்மதியா படுத்துங்கப்பா. அண்ணே,
எப்படி கல்யாண பொண்ணுக்கு தாலி கட்டறப்போ இது உனக்கு இது எனக்கு ஒரே மாதிரியா வாங்கியிருக்கேன் பாத்தியா ஆனா உனக்கு கரை பெருசு மாப்பிள்ள இல்ல நெக்லஸ் ஏய் அதெல்லாம் நீ ஏண்டி போடுற குடுறீங்க ஏதோ ஆசைப்படுற சின்ன புள்ள நீ போட்டு பாருமா பாரு யாரு இந்த நேரத்துல வாங்க உள்ள வந்து உட்காருங்க உங்க வீட்டுக்கு யாரா உட்கார்ந்து விருந்து சாப்பிட வரல எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசி தீர்த்துக்கலாம் வாங்க பேசாதையா தாய் மாம நான் இருக்கும் போது யார கட்டியா பரிசு போட்டீங்க எங்க அக்கா மகனுக்கு அவ என்ன அனாதியா இல்ல என் வீட்டுலதான் பரிசு பண்ணி இல்லையா நான் என் சொந்தத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு இப்பவே முடிவு தெரிஞ்சாகணும் கேட்காம செஞ்சது தப்புதான் உங்களை எல்லாம் கலந்து பேசி செய்ய முடியாதபடி சந்தர்ப்பமும் சூழ்நிலை அமைஞ்சு போச்சு என்னையா பெரிய சந்தர்ப்பம் திட்டம் போட்டே செய்திருக்கியா நீ என்ன சொல்லு பூமணி இது ஏன் சாதிசனம் எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைங்களை பிரிச்சுட்டீங்களா இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இதை நான் சும்மா விட போறதில்ல தங்கமணி புறப்படுறா வாடா போங்கயா இவ்வளவு நாளா எங்கயா போயிருந்தீங்க இவங்க எல்லாம் சேர்ந்து என் தலைமையில மண்ண மாதிரி போட்டாலும் பரவாயில்ல நான் கேட்டு அழிஞ்சு போறேன் வந்த வேலையை பார்த்து மரியாதையோடையாவது போங்க இந்த பிரச்சனைக்கு முட்டுப்புள்ளி வைக்க அப்படி நடந்துகிறது தவிர வேற வழி தெரியல எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் பொண்ணு பார்த்திருக்கவே மாட்டேன் இத பாரு நீ நடந்ததாக வருத்தப்படுறத இந்த நிமிஷத்துல இருந்து நிறுத்திடுற அம்மா நாளைக்கு அண்ணனுக்கு கல்யாணம் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுமா அந்த சொட்டு முடக்கம்மா சொட்டு முடக்கம்மா எட்டு திக்கும் எட்டு அந்த சொட்டு முடக்கம்மா சொட்டு முடக்கம்மா சாமி கொடுத்தவரா இதை தடுப்பதற்கு யார் இருக்கா சாமி கொடுத்தவரா இதை தடுப்பதற்கு யார் இருக்கா சமையலுக்கு திருவாரூர் ஒரு போலத்துக்கு ஆரத்தூர் போட்டார்காரு இருந்தம்
வாச்சுடுமா நல்ல பொண்ணு நல்ல வம்சத்துக்கு அம்சமுள்ள வாழ கண்ணு சுத்தாலும் சொத்தமைக்கும் சொக்க பொண்ணு இவ அம்மா நின்று பார்க்கும் இந்த ஊரே நின்று மீனாட்சி அம்மனுக்கு சுந்தரது ஈடேதும் இல்ல எங்க இந்தீரது சாந்து கொட்டு முத்தம்மா சங்கு சக்கரம் சுத்தம்மா சாந்து கொட்டு முத்தம்மா சங்கு சக்கரம் சுத்தம்மா சந்தம் உள்ள சிந்து சொல்லடியா சாமி கொடுத்தவரா இதை தடுப்பதற்கு யார் இருக்கா மூடு முடிச்சியமோ அவை இல்லாம முடிஞ்சிருக்கா கல்யாணம் நூறு இது நிறுத்துல உள்ளம்மா சரியான ஜோடி இந்த மாப்பிள உள்ளம்மா எட்டு திக்கும் எட்டும் அந்த சொட்டு முழக்கம்மா சொட்டு முழக்கம்மா எட்டு திக்கும் எட்டும் அந்த சொட்டு முழக்கம்மா சொட்டு முழக்கம்மா சாமி என்ன பயது விளையாடுறியா இன்னைக்கு மட்டும் அந்த கல்யாணம் நடக்கல
நாளைக்கு 18 பட்டி பஞ்சாயத்துக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய வரும். யோ என்னையா பெரிய 18 பட்டி? அன்னைக்கு என்ன சுப்ரீம் கோர்ட் வக்கீல் மாதிரி மீசை முறுக்கி நின்னீங்க, இன்னைக்கு மாப்பிள்ள ஓடிப்பிட்டானே, என்னையா பண்ண போறீங்க? ஏய் எரி எதிர்ப்பு என்ன உத்தர, என்ன பண்ணி அது பண்ணி உங்களுக்கு தெரியும், அமைக்கிட்டு மரியாதை போடா. கொஞ்சம் சும்மா இருங்க முத்துராமலிங்கம். அன்னைக்கு பஞ்சாயத்துல இந்த பொண்ணை வீட்டு மருமலை ஏத்துக்கிறதா நீங்களா முன்னுக்கு வந்து முடிவு சொன்னீங்க, அதை நாங்களும் ஏத்துக்கிட்டோம். இன்னைக்கு என்னடா மாப்பிள்ள காணங்கிறீங்க, என்ன பதெல்லாம் தலைக்கு மேல உள்ள வந்துருச்சு. அப்புறம் அர்த்தம் கருத்தான் பேசிக்கிட்டு மூத்த ஓடிட்டானா இளையவ இருக்கான்ல அவன தாலி கட்ட சொல்லுங்க. அதான நியாயம், இது என்னையா நியாயம், அவன் சுடல என்ன தப்பு? அது எப்படி இளையவனுக்கு, என்ன இளையவனுக்கு, அவன் வீட்டுக்கு பட்சம் போட்ட பொண்ணு அப்புறம் ஆத்துல அப்படி சொல்லுவாங்க? வாக்கு தவறாதான் தான் பெரிய மனுஷன், இவனுக்கு எல்லாம் எதுக்கு எடுப்புல வேட்டி? யோ அன்னைக்கு பஞ்சாயத்துல எல்லாத்துக்கும் நான் ஆச்சுன்னு நெஞ்சா நம்பிச்சுட்டு பேசினேன், இஞ்சிட்டு என்ன ஐயா அர்த்தம்? அர்த்தம் என்ன அர்த்தம்? அட நெத்துக்கப்பா, ஆளுக்கு பேசாம அவங்க என்னதான் முடிவு சொல்றாங்கன்னு பாப்போம். முடிவு என்னையா முடிவு? பொண்ணு கழுதல் தாலி ஏறணும், அதான் முடிவு. அவன் அக்கா மகனாலும் இவன் வீட்டுக்கு பரிசம் போட்ட பொண்ணு அடுத்தவனுக்கு விட்டு கொடுத்தா அதை கூட்டி கொடுக்கற மாதிரி அர்த்தம். வேணா கூட்டி கொடுக்கலான்னு கேளுங்க, நானே கட்டிக்கிறேன்.
இன்னொரு அதிர்ச்சி அவர் தாங்க முடியாது. எங்க ஐயா செத்து போயிருவாராத்தா. இந்த குடும்பத்தோட கௌரவமும் எங்க ஐயாவோட உசுரும் உன் கையில தான் இருக்கு. நான் பாட்டு ஒரு உரமப்படுத்துக்கிறேன். போகணும், எனக்கு வண்டி வேணும். டவுனுக்கு போகணும்னு சொன்னீங்களா? ஐயா சொன்னாரு. ஓஹோ, புது பொண்டாட்டியோட ஊர்கோலம் போலாங்கிற நினைப்புல நீங்க ரெடி ஆயிட்டீங்களோ? புருஷன் பின்னால போகணும் தான் பொம்பளை துடிப்பா. ஆனா நீ பொம்பளை ஏன் முன்னாடியே பிடிச்சுக்கிட்டு ஊர் சுத்தலாம் நினைக்கிறியே? வெக்கமா இல்ல?
ஊருக்கு தனியா போனீங்கன்னா நாலு பேர் நாலு விதமா பேசிக்குவாங்க. நானும் உங்க கூட வரேன். வீட்டுக்காரன் இல்ல, வேலைக்காரன. ஏன்பா மாப்பிள்ள மாதிரி போக வேண்டிவன் இப்படி மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி போற? எனக்கு இதான் ஏன் பிடிச்சிருக்கு. என்னமா விஜயா, இப்போது எங்க வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சே. ஆமா, எங்களை எல்லாம் மறந்துட்டியா? சரி சரி, உன கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே, உங்க வீட்டுக்காரு நல்லா இருக்காரா? இங்க பாருமா விஜயா, தங்கிட்டு போனா முடியாதுன்னு சொல்றியே, அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா தங்கிட்டு போகணும். சரிமா, பாத்து போமா. ஏய் விஜயா, அவர் வர வரைக்கும் நீ தனியா தானே இருக்க போற? இல்ல சும்மா சும்மாதான் கேட்டேன். ஏய் நம்மளும் இது கூட போலாடி. அப்ப நீ கேட்க மாட்டேன். ஐயோ, என்ன திட்டுவாங்க? நீ கேளு. என்ன மட்டும் திட்ட மாட்டாங்க? நான் கேட்க மாட்டேன். நீ கேளு. நான் கேட்க மாட்டேன். என்னடி? இல்ல விஜயா வீட்டுக்காரர் ஊருக்கு போயிருக்காராம், வரதுக்கு நாலு நாள் ஆகுமா, நாங்களும் அவர் கூட போயிட்டு வரோமா? போயிட்டு வரோமா? அம்மா ப்ளீஸ்மா. ஏய் என்னடி யோசிக்கிற? அம்மாவே சரின்னு சொல்லிட்டாங்க. ஏய் வண்டிக்காரா, வண்டி ரெடியா? நாங்க வரது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன்பா வண்டிக்காரா, நீயும் பேச மாட்டியா? நீ என்ன பூமியா? ஏதாவது பேச. இப்படி அமைதி வர்றது எனக்கு பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பேச வேண்டாம், ஒரு பாட்டு பாடு. இவளுக்கு என்னடி அவன பாட சொன்னா? கொஞ்ச நேரம் பேசாம வாங்க. ஏன்பா நாங்க கேட்ட பாட மாட்டியா? ஏய் பாட சொல்லுடி. என்ன குறைஞ்சு போயிடுவீங்களோ? என் பாட்டு என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, ஏன் பாட்டு ஏன் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூட்டு, போம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்பு பார்க்கணும், உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீக்கணும், அடிமானே துவைக்கிற ராகம் இது, ஏன் பாட்டு ஏன் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து. வந்த கிளி இரண்டு அரிலாலோலம் பாடி மனம் நொந்த கிளி ஒன்று, நொந்த கிளி ஒன்று காத்திருந்த சின்ன கிளி காயப்பட்டு சத்துதடி,
இளமானே தத்தளிக்கும் ஒத்த கிளி தாவுதடி வெட்டுக்கிளி நிழல் தேடும் கிளி இங்கே நிஜம் காணுமா ஏன் பாட்டு ஏன் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூட்டு ஓம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீக்கணும் அடிமானே உன் நெஞ்சு துவைக்கிற ராகம் இது என் பாட்டு என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூத்து அதில் அழகாக மலர் செடிகள் நட்டு வைத்து வளர்த்தேன் நான் நட்டு வைத்து வளர்த்தேன் பூ மலர வந்ததெல்லாம் புத்தம் புது வாசமடி பூ பறிக்க வந்தவளோ புத்தியில மோசமடி அடிமானே கையில் உள்ள முத்துச்சரம் பத்திரமா வச்சுக்கணும் ஒரு நூலு பிரிஞ்சாலும் உதிர்ந்தோடுமே என் பாட்டு என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூட்டு ஓம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீக்கணும் அடிமானே நெஞ்சு துவைக்கிற ராகம் இது என் பாட்டு என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூத்து இதுக்கு முன்ன நீ கிராமத்துக்கு வந்தது இல்லையா ஆமா அண்ணே நீங்க மச்சனே கூப்பிடலாம் சரிடா எனக்கு கல்யாணம் ஆகல எண்ணெய் சாப்பிடலாமா ஓ சாப்பிடலாமே எண்ணெய் பறிச்சு கொடுங்க எனக்கு தானே மரமே தெரியாது நீ வண்டிக்கார வரண்டி ஏய் வண்டிக்காரா இங்க வா ஏய் யார் மாதிரி வண்டிக்கார சொன்னே யார் தெரியுமா உனக்கு என்னமா வேணும் எண்ணெய் பறிச்சு போடு அவள தானே டேய் வேதாளம் அந்த மரத்தை நெல்லில் பறிச்சு போடு ஓ நீ இத மரம் ஏற மாட்டல நம்ம ராமசாமி கூப்பிடு ஏ நீ பறிச்சு போட மாட்டியா அது இல்லம்மா நீ தான் பறிச்சு போடணும் நீ இந்த வீட்டு வேலைக்காரன் தானே பெரிய தொலை மாதிரி பேசுற ஏற மரத்துல நாக்கு பிடிச்சு அறுத்துறே நான் நீ வேலைக்காரன் ஏய் பொட்டு சும்மா இரு பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி இவரோட வேலைக்கார இல்ல பொட்டு இவங்களோட புருஷன் தாலி கட்டல புருஷன் ஆமா சார் தான் என் புருஷன் திருப்பிதானே இருக்காதான கூட்டு சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க தாலி கட்டல வர புருஷன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு புருஷனா இருந்து சொன்ன தப்பு இல்ல இதான் தட்டு கிட்ட குடும்பமாச்சே கட்டிக்க உண்டு கட்டல கொண்டு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு ஜாக்கிரதை கைமீட்டி அடிச்சிருக்க கூடாது மச்சா பரவாயில்ல எனக்கு அப்பாட்டிங்கிற பாக்கியம் கிடைச்சது பொட்டு உண்மையிலே என்ன மதிக்கிற நிஜம்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன நினைச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி இருந்துட்டு மச்சா வேணாம் பொட்டு அதை என்னால் தாங்கிக்க முடியாது நீ கல்யாணம் பண்ணிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் உன் மனசுலதான் இடம் இல்லைன்னு நினைச்சேன் இந்த வீட்லயே இடம் இல்லைன்னு சொல்றியே எப்படி மச்சா சின்ன வயசுல நீ தான் என் புருஷன் நினைச்சு வாழ்ந்துவிட செத்துட்டேன்
உன் மச்சான் செத்துட்டேன் நினைச்சுக்கப்பட்டு என்ன யாராவது புரிஞ்சுக்கோங்க. முடிவை சொல்லிட்டு போ. சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அச்சா, அதுக்கு நான் தடையாவே இருக்க மாட்டேன். யோசிக்காம பட்டு மச்சான தப்பா சொல்லிட்டீங்க. அதான் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்த கல்யாணத்தை பொறுத்தவரை நீங்க எப்படி நிரபராதியோ அதே மாதிரி மச்சான நிரபராதி. மச்சான ஒரு வாழ உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். மச்சா படிக்காத ஆளா இருந்தாலும் பக்குவப்பட்ட மனுஷன். எத்தனையோ முறை தனியா இருந்திருக்கும், ஆனா அது மனசு தடி மறந்ததில்லை. ஊர்ல உள்ள எல்லா விடல பிள்ளைங்க மனசுலையும் கனவு புருஷையும் மச்சான் தான். படுத்து எந்திருக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க. அதுக்கிட்ட கொஞ்சோண்டு அன்பு காட்டி பாருங்க, ஆசையா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசி பாருங்க. மச்சா மனசு உங்களுக்கு பிடிக்கும். நீங்க என் மச்சானோட சந்தோஷமா வாழணும். மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. இப்ப பேச ஆரம்பிச்சியோ அப்பவே அவன் போயிட்டான். என் பொண்ணு போனதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே போயிட்டதா தான் நான் நினைச்சிருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது, அவ எனக்குன்னு ஒரு பெரிய கடமை விட்டு போயிருக்காரு. கவலைப்படாதம்மா, உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்காம என் உசூர் போகாது. பூமணி, உங்க அண்ணா வந்திருக்காரு, வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. Yeah.
பியூட்டிஃபுல். இவ்வளவு மிஸ் பண்ண எங்க அண்ணன் மேல கைய வச்ச பெத்த அப்பம் கூட பார்க்க மாட்டேன், கொன்னுடுவேன். சின்னவனே, அவனை நம்பாத. அவன் குழந்த முகத்துல ஒரு கொலகார. அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நம்ம குடிய கெடுத்துருவான். அவனை வீட்டுக்குள்ள சேர்க்காத. எங்க அண்ணன் இந்த வீட்டுல தான் இருப்பான். பிடிக்காத யாரா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளில போலாம். எனக்கு எங்க அண்ணன் தான் முக்கியம். சின்னவனே போயா வாங்க. எல்லா தப்பு என்னதான் திடீர்னு கீழே விழுந்த கை காலால இழுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் கண்ணில இருட்டுச்சு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நிதானமா தெளிவு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. எல்லாம் சேர்ந்து யாரோ யாரோ பெரிய மலையாள மாற்றுக்கு வச்சு எனக்கு சூன்யம் பண்ணிட்டாங்களாம். பொட்டு சத்த பல நிதானம் வந்தாலும் நடக்க முடியாம கடந்த இதெல்லாம் அப்பாக்கு எப்படி தெரிய வைக்கிறது? அம்மா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. என்ன இது சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு ஒண்ணுமே நடக்கல. நீ எதுக்கும் காரணம் இல்லைன்னு சொன்னா கேளு. நீ பெரிய மனுஷன்டா, பெரிய மனுஷன். என்னால இந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும் நினைச்ச. ஆனா நீ அவளை இந்த வீட்டுக்கே மருமகளா கொண்டு வந்துட்ட. பெரிய மனுஷன்டா. இத பாருமா, என் மேல உனக்கு கோவம் இருக்கத்தான் செய்யும். என்ன மன்னிச்சிடுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, குளிச்சிட்டு வாங்க சாப்பிடலாம். எஸ் யார்? வாங்க. பரவாயில்ல, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. உங்களுக்கு மார்னிங் டீயா காஃபியா? ஓ, நீங்க என்ன சாப்பிடுவீங்க? நான் இல்ல, உங்க டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க. காஃபி. வாவ், நாட் பேட். என் டெஸ்ட் உங்க டெஸ்ட் ஒண்ணா இருக்கு. காஃபியை கொடுங்க பரவாயில்ல. என்ன நீங்க மூணாவது மனுஷன் மாதிரி வாங்க போங்கன்னு. என்ன நீங்க விஜயானே கூப்பிடலாம். விஜயா, என்னையும் நீங்க மூணாவது மனுஷன் நினைக்காதீங்க. விஜயா. அம்மா, இருங்கப்பா, ஏன் உனக்கு தொடர்ந்து சொல்றாங்க? யாரு கை பிடிச்சு கையெல்லாம் பிடிக்கும் மாமா? லார்ஜில பணம் விழுந்துருக்குது. அதுக்கேட இவங்க உனக்கு தொடர்ந்து சொல்றாங்க. இவனுக்கு நீங்க கடன் கொடுத்தீங்களா? உட்காருங்க, நான் பேச சொல்றேன். ஏண்டா இவனா நம்ம கடன் கொடுக்கலாமா? தகராறு பண்ணா வாங்கிக்கோனே. சும்மா வேட்டி சட்டையெல்லாம் இருக்கல, கடைக்காரன் மட்டும் இருக்கவே கூடாது. இந்த என்ன இந்த பொண்ணு கொடுக்குறாங்க? நீ கடை வாங்கின விஷயம் தெரிஞ்சதுன்னா மச்சா என்ன வீட்டுக்குள்ள விட மாட்டாரு. மரியாதை என் குடும்பம் எங்கது? நானும் 10 வருஷமா லாட்டரி சீட்டு வாங்குறேன், 10 காசு கூட விழுந்ததில்லடா. நீ அதிர்ஷ்டக்காரன்டா. எப்படியும் லட்சக்கணக்கில் பணம் விழுவும் போது பத்திரிக்கையாரங்க வருவாங்க, போட்டோவோட நியூஸ் போடுவாங்க. நானும் கிட்ட நின்று போட்டோ எடுத்துக்கேன். 1000 ரூபாய் பைசல் பண்ணிருக்கேன், கிட்ட நின்று போட்டோ கூட எடுத்துக்கூடாதா? இப்ப எடுக்கலீன்னா எப்படி என் போட்டோவில் பேப்பர்ல வரேன்? சரி, எந்த பேங்க்ல போடலாம்? அதெல்லாம் பேங்க்ல போட முடியாது மாமா. ஏன்? 10 ரூபா மாமா வந்திருக்கு. எவ்வளவு? 10 ரூபா. அதான் அவங்களுக்கு சொன்னேன், 10 ரூபா வந்திருக்குது. இதுக்கு எப்படி பைசல் பண்ண கொடுக்க முடியும் கேட்டேன். அது தொடர்ந்து நானுங்க. அதனால முதல்ல சொல்ல. எங்க சொல்ல விட்டீங்க? ஒரு வேலை மாதிரி வேற வழங்குறீங்க.
ஐயோ நெல்லு வித்து காசுல விட்டுனே நெல்லுங்கடா பாவிகளா எங்க மச்சான் என்ன வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாரு டேய் போடங்க ஓ மை காட் குட் ஈவினிங் போட்டோவும் கையுமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சும்மா தொலைச்சிட்டு இருந்தேன் ஆமா அந்த போட்டோ எப்ப எடுத்தது இதுவா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் மீசையில ரொம்ப அழகா இருக்கீங்க மீஸ் நிஜமாவா பின்ன பொய்யா சொல்ற அடிப்படையில கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறம் வரேன் என்னாச்சு என்ன கொடுப்பீங்க I like your sense of humor. Vijaya, one minute. நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நாளாவது இவனை எழுந்துட்டுமே உனக்கு தோணிருக்கா எனக்கு இருக்கு இந்த நிமிஷம் வரையும் இருக்கு கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் பிளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ உன்னை எனக்குதான் பரிசம் போட்டாங்க என் தம்பி ஒரு காட்டான் படிக்காதவன் இந்த அழகோ இந்த எளிமையோ அவன் சலனப்படுத்தல அவன் கடைசி வரைக்கும் உன் அழகு ரசிக்க முடியாத குருநாவே இருந்துட்டான் என்னை தாங்கிக்க முடியாத விஜயா நீ சரின்னு சொல்லு என் தம்பி எனக்காக எதையும் விட்டு கொடுப்பான் இது பாருங்க நான் என் புருஷனை உயிருக்குயிரா நேசிக்கிறேன் அவர் உங்களை உயிருக்குயிரா நேசிக்கிறார் அதனாலதான் நான் இதெல்லாம் மறந்து மன்னிச்சேன் இப்ப நானும் அவரு சந்தோஷமா இருக்கும் நீ பயப்படுற விஜயா நான் உனக்கு டைம் கொடுக்கறேன் யோசிச்சு பாரு வாழ்க்கை என் தம்பியோட நாகரீகமானது அழகானது அதை எழுந்துடாது என்ன முடிவு பண்ணிட்டீங்களா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன் என்னமா பாக்குறீங்க இவங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க அதான் யோசிக்கிறேன் அப்படியே காளைய பிடிச்சி நிழல்ல கட்டுங்கன்னு சொன்னா அது காலமா இருக்கிற கரிசனமாவும் இருக்கலாம் பயிர் பாலாயிரம் இருக்கிற பயத்தினாலே இருக்கலாம் இல்லமா அப்படி இல்லப்பா இந்த குடும்பம் பழையபடி சந்தோஷமா மாறணும் மாமாவை வீட்டு கூப்பிட்டு கலந்து பேசணும் படிச்ச பொண்ணா பார்த்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மூத்த ஒரு கல்யாணத்தை முடிக்கணும் அதான்ப்பா எல்லாருக்கும் நல்லது முடியாது நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும்னா என் தம்பி தான் பார்க்கணும் என் தம்பி பார்த்த பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவர் ரதியா இருந்தாலும் சரி இந்த முடிவை யாராலையும் மாத்த முடியாது இதுல மாத்துறதுக்கு மறுக்கிறதுக்கு என்ன மாப்பிள்ள இருக்கு என்ன மாப்பிள்ளைய பொண்ணு பாக்கட்டும் ஆனா தாலி நீ தான் கட்டணும் அன்னைக்கு ஓடி போறாரு
தோல் மேல தோல் மேல பூமால பூ
யார் இங்கு தந்தது நேசங்க என்பது நெஞ்சோடு உள்ளது என் செங்கை இங்குதான் பூச்சோடு கொண்டது என் கோயில் இங்குதான் தீபங்கள் கண்டது உன் நெஞ்சில் வாழவே ஒரு ஜென்மம் வாங்கினே உன் மூச்சில் தானடி நான் இன்னும் வாழ்கிறேன் கலந்ததின்றி யாரால காமனவன் தேரால அந்த சொர்க்கம் எல்லாம் உன் கையில் தானா தோல்மேல தோல்மேல பூமால பூமால கலந்ததில் யாரால காமனவன் தேரால இங்க பாரு உனக்கு எத்தனை தடவை சொல்றது வீணா நீ என் மேல ஆசைப்படுது எனக்கு பிடிக்கல நீ எனக்கு பார்த்த பொண்ணா இருக்கலாம் ஆனா என் தம்பிக்கு பொண்டாட்டி உங்களுக்கு நடுவில் 1000% இருக்கலாம் பேசி தீர்த்துக்கணும் இது இது என் தம்பிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் மாத்தாயே என் தம்பிக்கு நீ துரோகம் பண்ணி அவனையும் கொண்டாடாதமா நான் இப்படி கூட பேசுவேன் இதை 4 பேர் கேட்டா பயப்படுறியா ஓ பரியாசம் பண்றவ வந்த தூக்கி போட்டு மேய்ச்சு என்ன பார்க்கத்தான ஓடி வந்த நீ திருந்தவே நினைச்ச நான் திருந்தவே மாட்டேன் நீ மனுஷனே இல்ல மிருகம் ஹலோ நான் உங்க தம்பியோட வைஃப் நீதான் சொல்லிட்டியே நான் மிருகம் மிருகத்துக்கு என்னடி உறவு முறை உன் புத்தியில புத்துநோய் உனக்கு சாவுதான் முடிவேன் உன்னை அடையாம நான் சாக மாட்டேன் யோசி அந்த முறைக்கட்ட நாய்கிட்ட முறைக்கட்டு தான் பேசணும் இத பார்த்தாய் எனக்கு என் குடும்ப கௌரவமோ நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் முக்கியம் அதுக்காக நான் எதையாவது ஒண்ணு எழுந்துதான் ஆகணும் அது வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு உங்க அப்பா அத்தா வீட்டுக்கு போய் நீ இருக்கணும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல மாமா நான் என் புருஷனை விட்டு போக மாட்டேன் Thank you.
உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேப்பா. என்னாலதான் உங்களுக்கு அவமானம், என்னாலதான் பொட்டு சத்தம். என்ன மன்னிச்சிருக்கப்பா, இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேப்பா. கடைசி ஒரு அப்பா என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. நடந்ததெல்லாம் மறந்துடுவோம். நான் ஒரு காரியமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடிவு தெரிஞ்சதை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பூமணி, இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தவ. நீதான் கொஞ்சம் வீட்டு கொடுத்து போகணும். இதுக்கு காரணம் நீ என்ன வச்சிருக்கிற, அதையே மறைக்கிற, மனசு திறந்து சொல்லிட வேண்டியதுதானே. சரி, இன்னைக்கு இரவு 11 மணிக்கு முடிவு சொல்லணும். எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. இல்லைன்னா உன்னோட வாழ நான் மட்டும்தான் இருப்பேன். என்ன படி உனக்கு? சரி சரி படி. சும்மா என்ன பண்ற நீ? ஒண்ணுல ஒண்ணுல, வெறும் நட்ட மட்டும் எடுக்கிறேன். பூமணி வேண்டாம். அட இருமணி வேண்டாம். ஹாய் அண்ணே, என்ன கையெல்லாம் சேர்ந்து இருக்கு? மருதனி பட்டியா? யாருன்னு பட்டது? தேவதை மாதிரி ஒரு பொண்ணு. என்ன, ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு வந்து என் கையில மருதாணி வச்சு, இது எந்த அளவுக்கு சிவக்குமோ அந்த அளவுக்கு உங்க மேல அன்பு வச்சிருக்கேன்னு சொன்னா. நல்ல சிவந்திருக்கா? யாருன்னு சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன். விஜயா இங்க வா. இங்க வா, நீயே சொல்லு.
இந்த மருதானை யார் வச்சாங்கன்னு தெரியணுமா எனக்கு? இல்ல நான் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன்? 11 மணிக்கு சாப்பிட்டேன். இப்ப பசிக்குது. இந்த நேரத்துல எனக்கு இது தேவையா? அதை விடு, நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடலாமா? ஏண்டி எங்க நடந்து அடிச்ச சொல்லுடி சொல்லு. அவன் மனுஷன் இல்ல, பொம்பளை பொறுக்கி. என்னடி சொன்ன? எனக்கு சரி, அவன் பொம்பளை பொறுக்கிதான். என்ன கொலகாரன் மாத்திராத, இன்னொரு வார்த்தை எங்க அண்ணனை பத்தி பேச உன்னை கொண்டே போடுவேன், கொண்டே போடுவேன். வாய மூடினா என்னடா தங்கமணி, வீட்டுல சண்டையா? இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல சித்தப்பா. ஏன், என்னாச்சு? அந்த பொண்ணு இவரை சுத்தமா பிடிக்கல, ஆனா எப்படியாவது அடையணும்னு பாக்குறான். ராத்திரி பதினு பார்க்காம கை பிடிச்சு இழுக்கிறான். அவன் மாட்டேங்கிறான், போட்டு அடிக்கிறான். ஏதோ ஏதோ அண்ணங்கிற பொண்ணு எடுத்து சொன்னா என் பொண்ணாடி அடிச்சே கொள்ள வேண்டிய மேலே பாயிரும். வேணாம் சித்தப்பா. எதுக்குடா அந்த பொண்ணை போட்டு அடிக்கிற? டேய், இது என் குடும்ப பிரச்சனை, உங்களை யாரும் பஞ்சாயத்து பண்ண கூப்பிடல, பொத்திக்கிட்டு போங்கடா. உன்ன பூமணிகிட்ட இருந்து பிரிச்சு அவங்க அப்பனா அத்தாவோட அனுப்ப போறதா நம்ம ஊர் ஆளுங்க முடிவு பண்ணிருக்காங்க. சம்பந்தமா பூமணி கிட்ட பேச பஞ்சாயத்து கூட போதா? இப்ப நீ என்ன போற? கடைசி வரைக்கும் நீ எனக்கு மனைவிங்கிற அந்தஸ்து கொடுக்க மாட்டேன். ஒரு பொண்ண 5 வயசுக்கு மேல முழுசா பாக்குற உரிமை பெத்த தாய்க்கு கூட கிடையாது. கட்டிக்கிட்ட புருஷனுக்கு மட்டும்தான் உண்டு. இப்ப நீ வெள்ள போறியா இல்லையா? நீ தான் என் புருஷங்கிற அந்தஸ்த இப்ப நான் உனக்கு கொடுக்க போறேன். சின்ன பையல விதி நடக்க கூடாது, நடந்து போச்சு. அந்த பொண்ணுக்கு உன்னோட வாழ விருப்பம் இல்லைன்னா 4 பேரை கூட்டி வச்சு பேசி அறுத்து விட்டுறணும். இல்ல அன்பா ஆதரவா பேசி அந்த பொண்ணை நம்ம வழி கொண்டு வரணும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணை ராத்திரி பகல் பார்க்காம நாயடி பயாடி அடிக்கிறத பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. அதனால அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கும் சொல்லிவிட்டாச்சு, மரியாதையா உன் பொண்டாட்டியா அவங்களோட அனுப்பிவிடு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கலன்னு எவையா சொன்னது? உங்க அண்ணன் தான சொன்னா? கூடு போட்டுருவேன், ஜாக்கிரதை.
நான் அவளும் சேர்ந்து வாழணும்னு எங்க அண்ணன் எவ்வளவு ஆசைப்பட்டான்னு எனக்கு தெரியும். நாங்க மட்டும் என்ன பிரிஞ்சு வாழணும்னு நினைக்கிறோம். அந்த பொண்ணுக்கு உன்ன பிடிக்கல, அதுக்கு நாங்க என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேணாம், அவங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இது என் வீட்டு சொந்த பிரச்சனை. இது உங்க வீட்டு சொந்த பிரச்சனை தாப்பா, ஆனா இந்த 18 பட்டியோட சேர்ந்து நாங்களே இருக்கோம்ல. இப்ப தாயா புரியுது, நீங்க எல்லாம் ஏதோ திட்டம் போட்டுதான் இங்க வந்திருக்கீங்கன்னு. படிக்காத நாயி, இவனுக்கு இப்படி ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்கேன்னு பொறாமப்பட்டவங்க தான் நீங்க எல்லாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க மட்டும் இல்ல, என்ன படைச்சவனே வந்தாலும் சரி, இனிமே எங்க ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நீ சொல்றத பார்த்தா உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரியோ, நாங்களா கட்டுக்கார கட்டி விட்டு பேசுற மாதிரி நீ நினைக்கிற. உங்க அண்ணன் சொல்லிதான் கேக்குறோம். டேய் குப்பா, தங்கமணி வீட்டுல இருப்பா, போய் கூட்டுவா. டேய், அது என் உயிர் இருக்க வரைக்கும் நடக்காது. எங்க அண்ணன் உங்க முன்னாடி கை கட்டி நிக்க விட மாட்டேன். உங்களால முடிஞ்சத பாத்துக்கங்க. எவனாவது என் வீட்டு வாசப்படிய மிதிச்சிங்க, அருவா ரத்தம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஜாக்கிரத. இத்தனை நாள் நீ எடுக்காத முடிவை நான் எடுத்துட்டேன். உன்னை பார்த்தவனோட வாழப்புறியா, உன்னோட படுக்கிறவனோட வாழப்புறியா? எனக்கு பார்த்த பொண்ணு எனக்கு தான். ஏ
உன்ன பக்கத்துல வச்சுக்கிட்ட என்ன படிக்க அனுப்பி என் வாழ்க்கை மொத்த அனாதையாக்கின பெய்தாயே என் அப்பனோட படுத்தவங்க எனக்கு அம்மாவா? தப்பா பேசின உயிரோட விட அன்பு பாசம் எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்கு துரோகம் பண்ணிட்ட பூமணி, என்ன மன்னிச்சிடு பூமணி, என்ன மன்னிச்சிடு. இதே மாதிரி உங்க அப்படியே கரண்ட் ஷாக் வச்சுக்கொண்டுட்டேன். நீ ஒரு செத்து போடா, நீ விழுந்துடு. மாமா வாடா, வாடா மாமா.
இதே மாதிரி உங்க அப்படியே கரண்ட் ஷாப் வச்சுக்கணும். என் அப்பனோட படத்தவங்க எல்லாம் எனக்கு அம்மாவா? உன்னை அடையாம நான் சாக மாட்டேன். நீ திருந்தவே மாட்ட. என்ன மன்னிச்சிருமா? ஒரு வெறி பிடிச்சு நாய் அடிச்சு கொண்டு எவனாவது வருத்தப்படுவானா? மாமூல எல்லாரும் சேர்த்து வைக்கணுமா? நானே உன் கையை பிடிச்சி சேர்த்து வைக்கணுமா? நீங்களே சேர்ந்துங்க சேர்ந்துங்க. ஆனா நீட்டு கைய சிரிச்சு வீட்டுக்கு போகணுமா?